தீத்துவக்கும் இன்பம் அறியாக்குள் தாமுடைமை வைத்திருக்கும் வன்கணவர். வணக்கம், ஹாய் எவ்ரி ஒன், ஐ எம் ஜெயந்தி. வெல்கம் பேக் டு ஃப்ரெஷ் தமிழ் வ்ளாக்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா 15 யூஸ்ஃபுல் கிளீனிங் டூல்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். நான் வந்து கிளீனிங்க்கு என்னென்ன பொருள் எல்லாம் யூஸ் பண்றேங்கிறது வந்து இன்னைக்கு பார்க்கலாம். நீங்க வந்து கிளீனிங்க்கு வந்து பொருள் எல்லாம் ஏதாவது வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போயிடலாம். பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். இது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து மைக்ரோ ஃபைபர் டஸ்டர் தான். இது வந்து கிளவுஸ் மாதிரி இருக்கும். நம்ம வந்து இது அப்படியே வந்து கையில மாட்டிட்டு வந்து நம்ம கிளீன் பண்ணலாம். இது வந்து நமக்கு ஜன்னல் எல்லாம் வந்து கிளீன் பண்றதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த ப்ராடக்ட். இது வந்து நம்ம மேக்சிமம் வந்து விண்டோ கிளீன் பண்றதுக்கு தான் வந்து இது நான் யூஸ் பண்றேன். மைக்ரோ ஃபைபர் கிளாத்துங்கிறதுனால வந்து டஸ்ட் எல்லாம் வந்து நல்லா வந்து அப்சர்வ் பண்ணுது. பாருங்க, இப்ப வந்து விண்டோ வந்து நான் கிளீன் பண்ணி காட்டுறேன். இந்த விண்டோ கம்பி எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம சின்ன சின்ன இடத்துல வந்து நம்ம கிளாத் வச்சு துடைக்கிறத விட இது நம்ம கிளவுஸ் மாதிரி கையில மாட்டிட்டு துடைக்கிறப்ப நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. பாருங்க, இந்த மாதிரி டஸ்ட் எல்லாம் வந்து நல்லா வந்து இது வந்து அப்படியே வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். நல்லா வந்து இந்த கிளாத்ல வந்து சின்ன சின்ன டஸ்ட் எல்லாம் கூட நல்லா வந்து ஒட்டிக்குது. அதுக்கப்புறம் வந்து இது நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிளவுஸ் மைக்ரோ ஃபைபர் டஸ்டர் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து நான் கிளீனிங்க்கு யூஸ் பண்ற ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா வந்து இந்த வைப்பர். இந்த வைப்பர் வந்து இதுவும் வந்து ஜன்னல் வந்து கிளீன் பண்றதுக்கு, ஜன்னல் இருக்கிற அந்த கிளாஸ் எல்லாம் கிளீன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது மேக்சிமம் நான் அந்த விண்டோ கிளாஸ் கிளீன் பண்றதுக்கு தான் யூஸ் பண்றேன். இது பாத்தீங்கன்னா வந்து இங்க வந்து ஓபன் பண்ணி உள்ளுக்குள்ள வந்து நம்ம கிளீனிங் லிக்விட் ஏதாவது ஊத்திட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி பண்ணி வைப் பண்ணலாம். ஸோ வந்து விண்டோ வந்து வைப் பண்ணி கிளீன் பண்றதுக்கு ரொம்ப இந்த வைப்பர் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது பாத்தீங்கன்னா வந்து நம்ம கார் கண்ணாடி எல்லாம் வந்து கிளீன் பண்றதுக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப இந்த கிளீனிங் ப்ராடக்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த வைப்பர் வந்து நம்ம கிச்சன்ல யூஸ் பண்ற வைப்பர். கிச்சன் வந்து நம்ம கவுண்டர் டாப் எல்லாம் வந்து எப்பவுமே ஈரம் இல்லாம கிளீனா இருந்தாலே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். கவுண்டர் டாப் பாத்தீங்கன்னா இது ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வைப்பர் வந்து நம்ம தள்ளி விட்டோம்னா தண்ணியே இல்லாம நல்லா கிளீனா இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து இந்த ஸ்பாஞ்ச் கிளீனிங் கிளாத் தான். இது ரொம்ப நல்லா இருக்கு. இது பாத்தீங்கன்னா வந்து நல்லா வந்து சாஃப்டான மெட்டீரியல். இது வந்து பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் மொதல் நம்ம பிழிஞ்சு தண்ணி எல்லாம் பிழிஞ்சு காய வச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரஃபா இருக்கிற மாதிரி இருக்கும். மறுபடியும் தண்ணியில நினைச்சிட்டு நம்ம வந்து கிச்சன் கவுண்டர் டாப் இந்த மாதிரி தண்ணி வந்து இது அப்சர்வ் பண்ற குவாலிட்டி வந்து ரொம்ப நிறைய இருக்கு. நிறைய வாட்டர் வந்து அதை அப்சர்வ் பண்ணுது. இந்த ஸ்பாஞ்ச் வைப்பர் கிளாத் வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து கிச்சனுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து இந்த ஸ்காச் பிரைட்ல வந்து இந்த இது பாத்தீங்கன்னா வந்து ஸ்க்ரப்பே வந்து ஸ்பாஞ்ச் வித் ஸ்க்ரப்பர் இருக்கும். இது வந்து நீங்க என்னோட கிச்சன்ல வந்து பாத்திருப்பீங்க. ஒரு சைடு பாத்தீங்கன்னா வந்து ஸ்க்ரப்பும் ஒரு சைடு பாத்தீங்கன்னா ஸ்பாஞ்சும் கொடுத்துருப்பாங்க. இது என்ன யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம கொஞ்சமா லிக்விட் வந்து நம்ம கிச்சன்ல வந்து செலவாகிறது வந்து கம்மியாகும். கொஞ்சமா நம்ம வந்து லிக்விடு நம்ம அந்த நம்ம கிளீன் பண்ற சோப்பு இதெல்லாம் தொட்டு நம்ம சும்மா இந்த மாதிரி வந்து அதை அப்படியே அமுத்தினோம்னாலே வந்து ஏன்னா ஸ்பாஞ்ச் வந்து நம்ம கொஞ்சமா லிக்விட் இருந்தாலும் நுர நிறைய வரும் இல்லைங்களா. ஸோ ஒரு சைடு ஸ்பாஞ்ச் இருக்கிறதுனால நமக்கு வந்து நிறைய வந்து அந்த நுர வரும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்போ ரெண்டு பாத்திரம் துளக்கலாங்கிற அந்த லிக்விட் இருந்துச்சுன்னா இது கண்டிப்பா நாலு பாத்திரம் துளக்கலாம். இது கண்டிப்பா வந்து இந்த ஸ்க்ரப்பர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நமக்கு வந்து அந்த கிச்சன் கிளீனிங் லிக்விடும் வந்து கம்மியா தான் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து இந்த டிஃப்ரெண்ட்டான இந்த மூணு டைப் ஆஃப் கிளாத் வந்து நான் கிளீனிங்க்கு யூஸ் பண்ணுறேன். இது பார்த்து ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா வந்து மைக்ரோ ஃபைபர் கிளாத்து. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத்தில் பார்த்தீங்கன்னா வந்து டஸ்டெல்லாம் வந்து நல்லா வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். இது நல்லா சாஃப்டான கிளாத். இது பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமாக வந்து நமக்கு எங்கே கிளீன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும்னா வந்து டிவி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லேப்டாப் அதெல்லாம் வந்து கிளீன் பண்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. பாத்தீங்கன்னா வந்து பாருங்க, டிவிக்கெல்லாம் வந்து நம்ம சாஃப்டான கிளாத் போட்டு கிளீன் பண்ணோம்னா தான் நல்லா இருக்கும். ரொம்ப இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா லேப்டாப் வந்து டஸ்ட் எல்லாம் வந்து கிளீன் பண்றதுக்கும் வந்து இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு.
இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த மைக்ரோஃபைபர் கிளாத்து நல்லா வாஷ் பண்ணி யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நாளைக்கு வருது இந்த கிளாத்து. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து காட்டன் கிளாத்தே வந்து ரெண்டு விதமாக வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், கொஞ்சம் திக்காக இருக்கும் இந்த இது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்புல இருந்து பாத்திரம்லாம் எடுக்கிறதுக்கு, சூடான பாத்திரம் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறேன் நான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளாத் வந்து இது வந்து 8 பீசஸ் வந்து 99 ருபீஸ்ன்னு சொல்லி ஸ்பேரில் வந்து வாங்கினேன். ஸ்பேர் மார்க்கெட்டில் 8 பீசஸ் 99 ருபீஸ்னா ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து திக்காக இருக்காது. அப்ளையா காட்டின டவல் வந்து கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கும், இது கொஞ்சம் லேசாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இப்போ எதாவது மாவெல்லாம் பெனஞ்சி வச்சு மூடி வைக்கிறதுக்கு அந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த டவல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கிளீனிங் டூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த டஸ்டரு. இந்த டஸ்டர் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வந்து ஹேண்டில் வந்து கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் அந்த நம்ம டிவி ஸ்டாண்டு அந்த மாதிரி வந்து ஸ்டடி டேபிள் அதெல்லாம் வந்து டஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா டஸ்ட்லாம் அப்சர்வ் பண்ணுது. அதே மாதிரி விண்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மஸ்கிட்டோ மேட் போட்டிருப்போம் இல்லைங்களா, அதை வந்து ஜஸ்ட் நம்ம தட்டி விடுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா ஹேண்டில் பெருசாக இருக்கனால நம்ம ஹைட்டாக இருக்கிற இடத்துல இருக்கிற டஸ்ட்லாம் கூட கிளீன் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணலாம். பாருங்கள் இந்த ஹேங்கிங் லைட் வந்து டைனிங் டேபிளுக்கு மேலே இருக்கிற இந்த லைட் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். நம்ம வந்து அதுக்கும் வந்து கிளீன் பண்ணுறதுக்கும் இந்த டஸ்டர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இது ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்கிறதுனால வந்து நமக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. டஸ்டெல்லாம் வந்து நிறைய அப்சர்வ் பண்ணிக்கிது. அதுக்கப்புறம் நம்ம ஜஸ்ட் இதை உதறி விட்டோம்னா போது லீன் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து எனக்கு வந்து கிச்சனுக்கு தேவையான ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கிளீனிங் டூல் இது. இது பார்த்தீங்கன்னா வந்து டிஷ்யூ பேப்பர் மாதிரியே தான். இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. டிஷ்யூ வந்து நம்ம அந்த பேப்பர் டவல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் தான் யூஸ் பண்ண முடியும், அதுக்கப்புறம் தூக்கி போட்டுருவோம். இது அப்படி இல்லைங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டிஷ்யூ பேப்பர் மாதிரியும் இருக்கும், கிளாத் மாதிரியும் இருக்கும். இது வந்து நம்ம மினிமம் வந்து ஒரு பீஸ் எடுத்தோம்னா வந்து நம்ம வாஷ் பண்ணி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 டைம்ஸ் ஆகுது யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கிச்சன் கவுண்டர் டாப் கிளீன் பண்ணுறதுக்கு, நம்ம வந்து ஸ்டவ் எல்லாம் கிளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. கிளீனிங் லிக்விட் போட்டு வந்து இதை நல்லா தொடச்சோம்னா வந்து இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரொம்ப நல்லா இருக்குது. இந்த டிஷ்யூ பேப்பர் மாதிரியே இருக்கும் இது. இது பார்த்தீங்கன்னா பாருங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணோன்னு பாருங்கள் நல்லா பிழிஞ்சிட்டோம்னா வந்து பிழிஞ்சிட்டு மறுபடியும் வந்து இது யூஸ் பண்ணலாம். இது வந்து மினிமம் வந்து நம்ம 5 டைம்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 10 டைம்ஸ் வரைக்கும் நம்ம ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போ அதையே வந்து நம்ம அடுப்பெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது அதை விட இது முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம காய போட்டோம்னா வந்து மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள வந்து காஞ்சிருது. ஏன்னா இது ரொம்ப லேசா இருக்கிறதுனால சீக்கிரம் நமக்கு காஞ்சிருது. ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்குது. 2 ரோல் அந்த மாதிரி ஒட்டுக்க நான் அமேசான்ல இருந்து வாங்கினேன். இந்த மாதிரி வாஷ் பண்ணி யூஸ் பண்ணலாங்கிறப்ப நமக்கு ஜன்னலெல்லாம் வந்து டீப் கிளீனிங் பண்றதுக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஒரே ஒரு பீஸ் எடுத்தோம்னா போதும், நம்ம வந்து ஒரு விண்டோ வந்து ஃபுல்லா கிளீன் பண்ணிடலாம். வாஷ் பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இது வந்து கிச்சன்ல வந்து கண்டிப்பா இருக்க வேண்டிய ஒரு கிளீனிங் ப்ராடக்ட். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கிளீனிங் ப்ராடக்ட் இது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து கிளவுஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நமக்கு கெமிக்கல் எல்லாம் வந்து கொஞ்சம் அலர்ஜியாக இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து இது வச்சுருக்கணும். சில ஸ்ட்ராங் கெமிக்கல்லாம் நம்ம எதாவது யூஸ் பண்ணுறப்ப வந்து இந்த கிளவுஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பாத்ரூம்லேயும் வந்து நான் வச்சுருக்கேன். பாத்ரூமில் வந்து அந்த ஸ்ட்ராங்கான கெமிக்கல்லாம் போட்டு கழுவுறப்ப நம்ம வந்து இது யூஸ் பண்ணிட்டோம்னா நம்ம கைகளுக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். இந்த கிளவுஸும் பார்த்தீங்கன்னா வந்து கிளீனிங் ப்ராடக்ட்டில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்க வேண்டிய ஒரு கிளீனிங் டூல் தான் இது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வந்து டிஷ்யூ பேப்பர் தான் இது. டிஷ்யூ பேப்பர் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு கண்டிப்பாக கிச்சனில் இருக்க வேண்டிய ஒரு இது. நம்ம எதாவது சிந்திச்சுன்னா கிளாத்ல கூட துடைப்போம், ஆனால் வந்து அதை விட இது வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ டக்குன்னு வந்து ஒரு ஆயிலே சிந்தினா கூட நீங்கள் டிஷ்யூ பேப்பர் வச்சு எடுத்தீங்கன்னா அது வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. எங்கே சிந்திச்சோ அதை அப்படியே நம்ம வந்து அப்படியே ஒத்தி எடுத்துக்கலாம். ஸோ வந்து கிச்சனில் வந்து டக்கு டக்குன்னு ஏதாவது கொஞ்சம் சிந்தினதெல்லாம் நம்ம டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி அப்பப்போ டக்குன்னு துடைச்சிட்டோம்னா வந்து நமக்கு கண்டிப்பாக நீட்டாக இருக்கும். அதுவும் வந்து பர்டிகுலரி பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு அடுப்பில் சிந்துறதெல்லாம் துடைக்கிறதுக்கு இந்த டிஷ்யூ பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து இது கிச்சனில் இருக்க வேண்டிய ஒரு கிளீனிங் டூல் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கிளீனிங் ப்ரஷ். இது வந்து ரொம்ப அந்த பிரஸல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான பிரஸல்ஸாக இருக்கு. ஹேண்டில் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. இது பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் சிங்க் கிளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து கிளீனிங் டூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம
இந்த வைப்பர் நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற வைப்பரே வந்து இது ஒரு பெரிய சைஸு. நம்ம வந்து பாத்ரூம்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி தேங்க விடாமல் தண்ணி வந்து நல்லா தள்ளி விட்டுட்டோம்னாலே நமக்கு வந்து பாத்ரூம் வந்து அந்தளவுக்கு வந்து சீக்கிரமாக வந்து அழுக்கு ஆகாது. இப்போ பாத்ரூம் வந்து நீங்கள் வந்து வாரத்துக்கு வந்து ரெண்டு தடவை வந்து க்ளீன் பண்ணுறீங்கன்னா இந்த வைப்பர் யூஸ் பண்ணி நீங்கள் தண்ணியே பாத்ரூமில் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்தளவுக்கு அழுக்காகாது. வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணால் கூட உங்களுக்கு அந்தளவுக்கு நீட்டாக இருக்கும். இந்த வைப்பர் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கார் பார்க்கிங் ஏரியாவில் பால்கனிலெல்லாம் வந்து தண்ணி கழிவுறீங்கன்னா இந்த வைப்பர் யூஸ் பண்ணி தள்ளி விட்டோம்னா தண்ணி டக்குன்னு தண்ணியே இருக்காது, நல்லா ட்ரை ஆயிரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்காச் பிரைட்லி வந்து இந்த ஹேண்டிலோட வர ஸ்க்ரப்பர் பாத்ரூம்ல வந்து இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா பேக் பெயின் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த லாங் ஹேண்டிலோட இருக்கிற இந்த ஸ்க்ரப்பர் வந்து பாத்ரூம் கிளீன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேக் பெயின் இருக்கிறவங்க கண்டிப்பா இதை யூஸ் பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து இது நம்ம எல்லாருக்கிட்டையுமே இருக்கிறது. நம்ம வந்து என்னதான் வந்து பிரஷ் வந்து பெரிய பிரஷ் எல்லாம் வச்சு சிங்க்ல கிளீன் பண்ணாலும் சின்ன சின்ன இடத்துல எல்லாம் வந்து க்ளீன் பண்றதுக்கு இந்த பிரஷ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ வந்து அதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கிளீனிங் டூல் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சிங்க்ல வந்து நார்மலா வந்து அவங்க கொடுத்துருக்கிற வந்து அந்த ஸ்ட்ரெயினரை விட இது வந்து ரொம்ப ரொம்ப மைன்யூட்டா இருக்கு. அது வந்து நம்ம இந்த டீ வடிகட்டுற ஜல்லட மாதிரி இருக்கு. ஸோ வந்து அந்த டீ தூள் வடிகட்டினது கூட வந்து நம்ம சிங்க்குள்ள போகணும். ரொம்ப சின்ன சின்ன ஹோல் இருக்கிறதுனால இது ரொம்ப நல்லா இருக்கு. சிங்க்ல வந்து இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்றது வந்து ரொம்ப சிங்க் அடைக்காம ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுது. இந்த 15 கிளீனிங் ப்ராடக்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பை பை.